ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் அ பீக்கர் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஜே பிராட் எழுதிய த டையிங் ஈகில் அப்படிங்கிற ஒரு போம் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம போம் சம்மரிக்குள்ளே போய்க்கலாம். டையிங் ஈகில் வந்துட்டு இஜே பிராட் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு நியூ ஃபவுண்ட்லேண்டில் வந்து பிறந்திருக்காங்க. இஜே பிராட் வந்துட்டு ஒரு மெத்தோடிஸ்ட், அப்புறம் சைக்காலஜி அண்ட் தியோலஜி பற்றி படிச்சிருக்காரு. இவர் வந்து ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட போம்ஸ், மோஸ்ட் ஆஃப் போம்ஸ் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, சீ, வார், அப்புறம் மேரின் லைஃப் பற்றி தான் இருக்கும். இஜே பிராட் வந்துட்டு ஐசோலேட்டட் போயிட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போம் வந்துட்டு எதை பற்றின போம் அப்படின்னா, மெயின் தீம் ஆஃப் த போம் என்ன அப்படின்னா, லாஸ் ஆஃப் பவர் அண்ட் டவுன்ஃபால் ஆஃப் த ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் யங் வெர்சஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த போயட், இந்த போம் மூலிமா போயட் வந்து என்ன மேன்கைண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, ஹியூமன் லைஃப்பு வந்து ஈகிளோட லைஃப் மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹியூமன் லைஃப்பை வந்து ஈகிள் லைஃபோட கம்பேர் பண்ணியிருப்பார். அதாவது மேன் வந்து யங்காக இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எதை சக்ஸஸ்க்காக ஃபைட் பண்ணுறது, அப்புறம் சர்வை பண்ணுறது, இது எல்லாமே அவங்களால முடியும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஏஜ்டு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக மென்டலாக ரெண்டுலுமே வந்துட்டு வீக்காக ரொம்ப ஏஜ்டாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி போயிட் வந்து சொல்கிறாரு. அதனால் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஆக்டிவாக வந்து எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இந்த மெசேஜை வந்துட்டு ஈகிள் மூலமா வந்து இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த போம் ஃபுல்லாமே ஏஜ்டு ஈகிளை பற்றி தான் வந்து போயிட் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ஏஜ்டு ஈகிளோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு ஏஜ்டு ஈகிள் வந்துட்டு கிராக்ஸ் மேலே வந்து உக்காந்துருக்கு. கிராக்ஸ்னால் பாறை மாதிரியான ஒன்று, அது மேலே உக்காந்துருக்கு. எப்படி அப்படின்னா, ரெயின் ட்ரென்ச்டு ராவன் மாதிரி உக்காந்துருக்கு. எப்படி வந்து மலையில் நனைஞ்ச காகம் வந்து எப்படி உக்காந்துருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த ஈகிள் வந்து கிராக்ஸ் மேலே உக்காந்துருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஏஜ்டாக இருக்குல்ல அதனால். அதுக்கப்புறம் சன்செட்டுக்கு இன்னும் ஒன் மோர் ஹவர் தான் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ஈவினிங் டைம். ஈவினிங் டைமில் கிராக்ஸ் மேலே உட்காந்துருக்கு. அது ஈவினிங் டைம் அப்படிங்கிறனாலையும், அந்த ஈகிள் வந்து ஏஜ்டாக இருக்கிறனாலையும் அதோடய ஐசைட் வந்து கிளியராக இல்லை, கிளியராக பிரைட்டாக இல்லை. அந்த ஈகிள் வந்துட்டு தன்னோட தலையை வந்துட்டு ஷோல்டருக்குள்ளே குவிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறம் அதனோடய ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது. அதனோடய ஃபெதர்ஸ் எல்லாம் தானாகவே கீழே விழுந்துருது. அதனோடய விங்ஸும் கூட ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த ஈகிளே வந்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருக்குது. ஏன்னா அது வந்து ஏஜ்டாக இருக்கிறனால அது ரொம்பவுமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஜ்டு ஈகிளோட அப்பியரன்ஸ் பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஈகிளோட க்ளோரி ஆஃப் பாஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பார் பாயிண்ட் வந்துட்டு. இப்போ தான் வந்து ஈகிள் வந்து ஏஜ்டாக இருக்குது, ஆனால் அதனோட பாஸ்ட்டு லைஃப் வந்து ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஈகிளோட பாஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈகிள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கும். அப்புறம் அதனோட ஐசைட்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஃபாரஸ்ட்லேயும் சரி ஸ்கைலேயும் சரி அதுதான் வந்து ரொம்ப கிங்காக இருக்கும். ஸ்கையோட பவுண்ட்ரிஸை டச் பண்ணுற அளவுக்கு கூட இந்த ஈகிள் வந்து பறந்து போகும். அப்புறம் அதனோட எனிமீஸை ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடும். ஈகிளை வந்து டிஃபீட் பண்ண வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தான் வந்து அதனோட பாஸ்ட் லைஃப், அது யங்காக இருக்கும் போது இப்படி தான் அதனோடய லைஃப் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது ஏஜ்டாக இருக்கிறதுனால அதனால் எதுவுமே பண்ண முடியல, அது வந்து சும்மா உக்காந்துட்டுருக்கு கிராக்ஸ் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா ஈகிளோட இன்வெர்டர் பற்றி சொல்லியிருப்பார். ஒரு நாள் வந்துட்டு ஈகிள் வந்துட்டு கிராக்ஸ் மேலே உட்காந்துட்டுருக்கும் போது டூ மவுண்டைன்ஸ்க்கு இடையில வந்துட்டு ஒரு லார்ஜ் ஜைஜாண்டிக் பேர்டை வந்துட்டு ஈகிள் வந்து பார்க்கும். இந்த போமோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது வந்து பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பார். அது என்னென்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த டூ மவுண்டைன்ஸ் கடையில் வந்துட்டு ஈகிள் வந்துட்டு ஒரு லார்ஜ் ஜைஜாண்டிக் பேர்டை வந்து பார்ப்பாங்க. அந்த ஜைஜாண்டிக் பேர்டோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனோட பாடி வந்து மெட்டாலிக் பாடி மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஈகிளுக்கு வந்து அது என்ன டைப் ஆஃப் பேர்டு அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. அந்த பேர்டோட சைஸை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகுது, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் ஈகிள் நினைக்கிது ஒருவேளை அது பார்ட்ரிஜாக இருக்குமோ, இல்லை ஹெரானாக இருக்குமோ, இல்லை ஃபால்கன், இல்லைனா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஈகிளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குது.
ஈகிள் வந்துட்டு இப்போ ரீகால் பண்ணிகிட்ருக்கு, அதனோடய யங்கா ஜென்ரேஷன் பற்றி ரீகால் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அது யங்கா இப்போ யங்காக பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த அந்த இன்வெடர் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலல்ல, அதனால் அதை வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஜைஜாண்டிக் பேர்ட் வந்துட்டு ட்ராகனாக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்ருக்கு அந்த ஈகிள் வந்துட்டு. அப்புறம் அந்த ஜைஜாண்டிக் பேர்டோட விங்ஸு ஹெட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபன் ஸ்டில்லாக இருக்குது. அதனோட ஐஸ்லாம் வந்து ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது. அந்த ஈகிள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கு அந்த லார்ஜ் பேர்டை, ஆனால் அதனால் கண்டுபிடிக்கவே முடியல அது என்ன டைப் ஆஃப் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சடனாக வந்துட்டு அந்த லார்ஜ் பேர்டு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்குது. ஈகிளோடவுமே டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக பறக்குது. பறந்து போய் கடைசியில் டிஸப்பியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஈகிளோட லாஸ் ஆஃப் பவர் அந்த ரீசன்னால் மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து ஈகிள் வந்து வீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது இறந்து போயிடுது. அட்லாஸ்ட் வந்து ஈகிள் வந்து இறந்து போயிடுது. இந்த போமில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பேர்டு வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஏரோஃப்ளைன் தான் வந்துட்டு, ஏரோஃப்ளைனை தான் வந்துட்டு ஈகிள் வந்துட்டு ஜைஜாண்டிக் பேர்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும். ஏன்னா அது ஏஜில் இருக்கிறனால அதோட ஐசைட் வந்து கிளியராக இல்லாத அப்படினால அந்த பெரிய ஏரோஃப்ளைன் வந்துட்டு இந்த ஈகிளுக்கு வந்துட்டு ஒரு ஜைஜாண்டிக் பேர்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை டிஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிறனாலையே வந்துட்டு ஈகிள் வந்து டெத் ஆயிடுது. இந்த போம் வந்துட்டு கடைசியாக பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா யங் வர்சஸ் ஓல்டு பற்றி தான் சொல்லியிருப்பார். இதோட இந்த போம் வந்து முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.